ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ஐயூப். இங்க ஸ்டைல காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. ஒயிட் ஸ்மெல்ல வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வளசர வாக்கத்துல இருக்கிற கல்பாசி மெஸ் பத்தி பார்க்க வந்திருக்கோம். சமையல மொத்தரைக்கும் வெளியே 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 எடுத்துக்கோ இங்கேக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸுன்றது பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு. அந்த வீட்டு சாப்பாடு எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம சமைச்சு கொடுக்குறோமோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாமே சமைக்கிறோம். டோண்ட மிளகா வெறும் தனியாக கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி எல்லா மசாலா அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைப்போம். அதுதான் இங்கே ஸ்பெஷலே. மீன் வறுவல் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நிலை தான் வருவாங்க. மசாலா அது அவள் கண்டுபிடிச்ச மசாலா. மேலே அது வாயில் வச்சுங்கன்னா இன்னும் திரும்ப திரும்ப சாப்பிடும். இதில் எதுக்கு நாங்கள் இப்படி அரைக்கிறோன்னா, சாப்பிடுறவங்களுக்கும் வயிறு கெட்டு போகக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா அதனாலதான் தேடி நிறைய உங்களை மாதிரி பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, எங்க சுத்தினாலும் இங்க 4 மணி வரைக்கும் 5 மணிக்கு சாப்பாடு இருந்தா இருக்குன்னா சாப்பாடும் சூடா இருக்கும். குழம்பு சிக்கன் தொக்கு, எறா தொக்கு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ஆம்லெட், ஹைலைட். நீங்க ஆரம்பத்துல குடுத்ததான் நீங்க இப்பயும் இதே தரத்தோட குடுக்கறீங்களா? நாங்க ஆரம்பத்திலே இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே இந்த இந்த ரீதியிலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். மசாலா எல்லாமே நாங்களே அரைச்சு போடுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா போக போக டிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மீல்ஸ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், சைட் டிஷ்ஷஸ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா காம்போஸ் ஆட் பண்ணிட்டு, சட்டிச்சோறு ஆட் பண்ணியிருக்காங்க, பழைய சாதம் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பழைய மாதிரியே தான். அது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது எப்படியோ அந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டார்டிங்ல வந்து இந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாம ஒரு இந்த ஒரு முட்டு சந்தில்தான் நாங்க ஓபன் பண்ணேன். அதோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா எங்களோட ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னா, நாங்க கொடுக்கறது ஒரு பிசினஸ் மைண்டா கொடுக்காம கொஞ்சம் வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாமே உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கணும்னு ஒரு ஐடியால தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அதனால கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஆளுங்க தெரிஞ்சு வந்து சாப்பிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இப்ப ரியலியாய் வந்திருக்குன்னு ஒரு இது இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ வந்து சாப்பிட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு, உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க என்ன நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது எங்களால கொண்டு வர முடிஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஸ்டைல் எப்படி குடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி பார்த்தா இப்ப நானும் நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாமே போய் சாப்பிடுற ஆளுதான். அப்ப அப்படி சாப்பிடும் போது நமக்கும் சில டைம்ல வந்து ஃபுட்டு இது பண்ண மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது, போடிக்குன்னு பிரச்சனை வருது. அப்புறம் ஹஸ்பண்டும் காலேஜ்ல இருந்தே அவரும் தமிழ்நாட்டுலதான் படிச்சதும் வேலை பார்த்தது எல்லாமே, மேரேஜுக்கு முன்னாடி எல்லாமே அவரும் டிபெண்ட் பண்ணது ஹோட்டல் ஃபுட்டு தான். அப்ப அவரும் ஒரு விஷயம் தான் சொன்னேன், நானும் நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாமே போய் சாப்பிட்டுருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணும்போது, நீ ஒரு லேடிஸா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாரும் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்க்க அது நீ ரியலியா கொண்டு வரணும், ரியாலிட்டியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அவரு, அதுதான் எனக்கு அவரு கொடுத்த ஒரு ஒரு பாயிண்ட். அப்ப அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் ஓகே சரி, லேடிஸா சமைக்கும் போது ஏதாவது ஒரு யூனிக்னஸ் வரணும், அதுல நம்மளால நம் வீட்டு சாப்பாடு செய்ய முடியும், அதுக்குன்னா நம்ம அது பண்ணிக்கலாம்னு அப்படி யோசிச்சு. ஆனா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இப்போ ஃபினான்ஷியலி ஆனாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்புறம் இப்ப இங்க பேசிக்கலி தமிழ்நாட்டுல பார்த்தேன்னா, டேஸ் பார்த்து கவுச்சி சாப்பிடுற மாதிரி இருக்கு. செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், அமாவாசை சாப்பிட மாட்டேன். அப்ப அந்த மாதிரி எல்லாமே வரும்போது நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல. ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு வியாபாரம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அதே விட கம்மியா இருக்கும், அந்த மாதிரி வருது. மோஸ்ட்லி இந்த இடம் சுத்தி பார்த்தேன்னா நிறைய ஷூட்டிங் ஹவுசஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த ஃபீல்டுல ரிலேட்டட் ஆனது தான் எங்களுக்கு ஜாஸ்தி இங்க வருது. ஆனா ஃபேமிலிஸும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பேச்சுலர்ஸ் அந்த பசங்க தான் நிறைய பேரு, இல்லைன்னா ஜென்ஸ் தான் மோஸ்ட்லி எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸா வருது. லேடிஸ் ஃபேமிலிஸும் வரும், ஆனா அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம்
கம்மி தான். அதாவது எதிர்பார்த்து அவங்க நல்லா குடுக்கறான்னு சொல்லி எதிர்பார்த்து வராங்க. ஆமா, அவர் எல்லாரும் என்ன சொல்றேன்னா, வீடு விட்டு வந்து நிக்கிறதுனால அவருக்கு வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ற மாதிரி இல்ல. இங்க வந்து சாப்பிடும் போது உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் உஷா வேலை பாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா முடியுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிடுறாங்க. இப்ப நாங்க மெயின்லி பார்த்தா மீல்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு, அப்புறம் காம்போஸ் இருக்கு. நான்வெஜ் மீல்ஸ்ல ஃபிஷ் ஃப்ரை காம்போ, சிக்கன் தொக்கு காம்போ, ப்ரான்ஸ் தொக்கு காம்போ, அந்த மாதிரி காம்போஸ் இருக்கு. அப்புறம் சட்டி சோறு, பழைய சாதம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. பின்ன வெரைட்டி ரைஸ் இருக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இருக்கு. ஆனா அது சொன்னா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இனி ஒரு ஒரு மந்த்துக்கு அப்புறம் பிரியாணி போடலான்னு அதோட பிளானிங் போயிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு இந்த மாதிரி எப்படி ஹோம்லியா பிரியாணி கொடுக்க முடியும்னு அதோட பிளானிங் போயிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு ரெசிபி கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஃபைனலா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னெல்லாம் பார்த்தோமோ அதை இப்ப நம்ம சாப்பிட போறோம். சாரி, உங்களை பார்க்கணும், சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கஞ்சி ட்ரை பண்ணிடுவோம். இதுதான் அந்த பழைய கஞ்சி, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதுதான் அது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்கு, மிளகாய் வச்சிருக்காங்க, வெங்காயம், மல்லிப்புதினா, சூப்பரா இருக்கு. உண்மையிலே சான்ஸே இல்ல. நான் எவ்வளவு பழைய சோறு சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி சாப்பிட்டதே இல்லைங்க. இதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெஞ்சனம் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? கொடுங்க, கருவாடு கொடுங்க. ஆஹா, வேற லெவல் என்னன்னுக்கா? எப்ப கத்திரிக்காய் தொட்டு இருக்குங்க. அடுத்து இறால், இதே சாப்பாடுக்கு இறால மிக்ஸ் பண்ணி சாப்பிடாலும் சூப்பரா இருக்கும். இப்படி போட்டு இப்படி பிரட்டி இப்படி எடுத்து சூப்பரா இருக்கு, போய் சாப்பிட போறேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி செம்மையா இருக்குன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இது வந்து எரா கிரேவிங்க. எரா கிரேவியோட அந்த ஒயிட் ரைஸ் லைட் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நான் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. கல்யாண வீட்டுல கூட இவ்வளவு வெரைட்டிஸ் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. அடுத்து நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம், இங்க வந்து ஆம்லேட் வந்து ரெண்டும் வைப்பாங்க. வெளியாக அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்க இல்ல ப்ரோ, நம்ம ஆபீஸ்ல பாத்திருப்பீங்க.
அப்படியா? ஒன்னா சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல.